வெல்கம் டு சன்ஸ்ரீ விலாக். இன்றைக்கி நம்ம வீடியோவில்ங்க மேட்டூர் டேம் வந்திருக்கிறோம். மேட்டூர் டேம் தான் பார்க்க போகிறோம். மேட்டூர் அணை பாருங்கள், முன்னாடி என்ட்ரன்ஸில் தாங்க நம்ம நிற்கிறப்போ பாருங்கள் போர்டு, மேட்டூர் அணை. இந்த ஆர்ச் வந்துங்க பூங்காக்குள்ளே போகிறதுங்க, பார்க்குக்கு போகிறது. இந்த ஆர்ச்சு பார்க்குக்குள்ளே போகிறதுக்கு நம்மளுக்கு அனுமதி இல்லைங்க, அதனால் நம்ம வெளியில் தான் நின்று பாருங்கள் வீடியோ எடுத்துகிட்ருக்குறோம். உள்ளே போகிறதுக்கு இப்போ அனுமதி இல்லை, கொரோனா டைம் காட்டி மெயின் ரோட்டில் தாங்க நின்று வீடியோ எடுத்துகிட்ருக்குறோம். பாருங்கள் இந்த இடம் வந்து வாய்க்கால் பிரிஞ்சு ஒரு இடங்க. பாருங்கள் அந்த இடம் சூப்பராக இருக்குங்க பார்க்குறக்கு, அப்படியே ஆர்ச் மாதிரி அழகழகாக டிசைனாக இருக்குது. வாய்க்கால் பாருங்கள் இந்த இடத்துல பிரிஞ்சு வருது. இந்த தண்ணி வந்து பாசனத்துக்காக போயிட்டுருக்குதுங்க, வெளியில் விவசாயிகளோட பாசனத்துக்காக வெளியில் போயிட்டுருக்கு. கம்மியாக தாங்க போயிட்டுருக்கு. இங்கே பாருங்கள் நிறைய ஸ்டெப் நம்மளுக்கு தெரியுது பாருங்கள். வெளியில் தாங்க நின்று எடுத்துகிட்ருக்குறோம். கிட்ட முன்னாடி போகிறக்கு உள்ள அனுமதி இல்லைங்க, அதனால் தூரத்தில் நின்று வாய்க்கால் பக்கத்தில் நின்று எடுத்துகிட்ருக்குறோம் பாருங்கள். அழகாக இருக்குங்க இந்த இடம். தண்ணி வாருங்க அப்படியே க்ரீன் கலராக வருதுங்க, பச்சை பசேன்னு. மெயின் ரோடுங்க இது. இந்த ரோடு வந்து கொளத்தூர் போகிற ரோடுங்க. இந்த ரோடு கொளத்தூர் மெயின் ரோடுங்க. இதில் போனால் பவள விழா கோபுரம் போகலாங்க. பாருங்க அழகாக இருக்குங்க இந்த இடம், அவ்வளோ சூப்பராக இருக்குது. நம்மளுக்கு உள்ளே போய் பார்க்குறதுக்கு தாங்க வாய்ப்பு இல்லை, அதனால் இந்த தடவை நான் வெளியில் தான் நின்று வீடியோ எடுத்துகிட்டு வந்திருக்குறோம். பாருங்கள் தூரத்தில் நின்று தாங்க எடுத்துகிட்ருக்குறோம். தண்ணி வருதுங்க, தண்ணி வந்துட்டுருக்குதுங்க. ரெண்டு மதகு விட்டு ஒவ்வொரு மதகில் வந்துட்டுருக்குங்க. அழகாக இருக்குங்க, உள்ளே போகிறக்கு வாய்ப்பு கிடைக்காம போயிடுச்சுங்க. இங்கே பாருங்கள் பாலம், சூப்பராக இருக்குங்க. இந்த வாய்க்காலில் வந்து தண்ணி கம்மியாக தாங்க நிற்கிது, இதில் போகலை. பாசனத்துக்காக போகங்காட்டி அந்த வாய்க்காலில் கம்மியாக போயிட்டுருக்குதுங்க. பாருங்கள் மெயின் ரோட்டில் தாங்க நின்று எடுத்துகிட்ருக்குறோம், உள்ளே போகிறக்கு அனுமதி இல்லை. பாருங்கள் இந்த இடம் வந்து நம்ம காவேரி ஆற்றுக்கு மெயின் செட்டர் திறந்து விடுற இடங்க. இந்த இடத்துலேருந்து தாங்க நம்ம காவேரிக்கு தண்ணி வருது. மேட்டூர் டேம்லேருந்து நம்ம காவேரி ஆற்றுக்கு வர்ற தண்ணி இந்த வழியாக தாங்க வருது. பாருங்கள் இந்த இடத்துல ஆறு வந்து எவ்வளோ அகலமாக இருக்குதுன்னு. தண்ணி வந்து இப்போ கம்மியாக வந்துட்டுருக்குதுங்க. இன்னும் தண்ணி ரொம்ப வர்றப்போலாம் பார்த்தோம்னா பயங்கரமாக இருக்குங்க இந்த இடம். இப்போ பாருங்கள் செம்ம சூப்பராக இருக்குங்க, அவ்வளோ அகலமாக இருக்குது. இன்னும் நிறைய தண்ணி வர்றப்போலாம் பயங்கரமாக இருக்குங்க இந்த இடம். பார்த்தீங்கன்னா பக்கத்துலேயே மலை, மரம், தண்ணீர், அவ்வளோ சூப்பராக இருக்குங்க. பாருங்கள் தண்ணி எவ்வளோ அகலத்தில் போயிட்டுருக்கு பாருங்கள். இந்த இடத்துல ஆறு வந்து ரொம்ப அகலமாக இருக்குங்க, தண்ணி கம்மியாக தாங்க போயிட்டுருக்கு. இந்த இடத்துல வந்து குடி தண்ணிக்காக எடுக்கிறாங்க, நல்ல தண்ணி எடுக்கிறாங்க, குடி தண்ணீருக்காக எடுப்போகுது. பாலம்ங்க, பாலத்து மேலே தாங்க நாங்கள் நிற்கிறோம். பாலத்து மேலே நின்று தாங்க வீடியோ எடுத்துகிட்ருக்குறோம். பாருங்கள் செட்டர் இந்த இடத்துல தாங்க இருக்குது. பாருங்கள் இந்த இடம் நம்ம முதல்ல வந்து அந்த பாலத்தில் நின்று எடுத்தோம்ங்க. இப்போ அந்த பாலத்தை விட்டு தள்ளி நின்று ஃபுல் வியூ தெரிகிற மாதிரி அங்கே பாருங்கள் இந்த பாலத்தில் தான் நம்ம முதல்ல நின்று வீடியோ எடுத்தோம். ஃபுல் வியூ தெரிகிற மாதிரி மேலே நின்று எடுத்துருக்குறோங்க.
பாருங்க, நம்ம முதல்ல இந்த பாலத்து மேல தான் நின்று வீடியோ எடுத்தோம். இப்போ ஃபுல்லா பாருங்க, இது ஃபுல்லாவே மேலே நின்று எடுத்தது தாங்க. பார்க்கறதுக்கு எவ்வளோ இயற்கையாக இருக்குது பாருங்க. நம்மளுக்கு இது மேலே போய் டேம் ஃபுல்லாக எடுக்கிறதுக்கு அனுமதி இல்லைங்க, அதனால நாங்கள் எந்தளவுக்கு முடியுமோ அந்தளவுக்கு வெளியில் நின்று தான் வீடியோ எடுத்துகிட்டு வந்திருக்குறேங்க. பாருங்க, நம்ம ஃபஸ்ட் நின்று இடம் வருது பாருங்க, சூப்பராக இருக்குங்க இந்த இடம், அவ்வளோ சூப்பராக இருக்குங்க. சுற்றி மலை, இடையில தண்ணி, நல்லா எங்கே பார்த்தீங்கனாலும் அப்படியே பச்சை பசேர்னு இருக்குங்க, அவ்வளோ சூப்பராக இருக்கு. பாருங்க, முதல்ல நம்ம இந்த பாலத்தில் தாங்க நின்று வீடியோ எடுத்தோம். இப்போ வந்து மேலே நின்று ஃபுல் வியூ தெரியணுங்கிறதுக்காக எடுத்துருக்குறோங்க. டவர் லைன் போகுதுங்க அந்த இடத்துல பாருங்க. மேட்டூர் டேம்லேயும் இந்த இடம் வந்து ரொம்ப முக்கியமான இடம்ங்க. 16 கண் பாலங்க இந்த இடத்துல பாருங்க, 16 மதகு இருக்குங்க இந்த இடத்துல. டேம் வந்து தண்ணி ரொம்ப ஓவராகி ஃபுல்லாயிடுச்சுன்னா இந்த பாலம் எல்லாத்தையுமே திறந்து விட்டு, இந்த செட்டர் எல்லாத்தையுமே திறந்து விட்டு தண்ணி உபரி நீரில் வெளியேற்றுற இடங்க இந்த இடம். செம்ம சூப்பராக இருக்குங்க. தண்ணி வரலைங்க இப்போது, தண்ணி வர்றப்போ இந்த இடம் ரொம்ப நல்லா இருக்குங்க. தண்ணி பாருங்கள், அரிச்சு அரிச்சு இந்த கல் பாறையெல்லாம் எப்படி தெரியுதுன்னு பாருங்கள். தண்ணி டேம் ரொம்ப ரொம்ப திறந்து விட்டு அந்த வந்த ஸ்பீடில் மண்ணே இல்லைங்க இந்த இடத்துல, அரிச்சு எடுத்துருச்சு அப்படி, பாறை கல் தான் இருக்குது. பாருங்க, இந்த இடத்துல வந்து குடிநீருக்காக தண்ணி எடுக்கிறாங்க பாருங்க. உள்ள போறதுக்கு எந்த இடத்துலையுமே அனுமதி இல்லைங்க, எல்லாமே பாலத்து மேல நின்று தான் எடுத்துட்டு வந்திருக்கிறோம், தூரத்தில் நின்று தான். இங்கே பாருங்க, இந்த தென்னமரம் எவ்வளோ ஹைட்டாக இருக்குதுன்னு, அவ்வளோ ஹைட்டுங்க இந்த தென்னமரம் பாருங்க. இது வந்து அனல் மின் நிலையங்க மேட்டூரில். இது வந்து ரெண்டாவது ஒரு முக்கியமான இடம். டேம் எப்படியோ அதே மாதிரி தாங்க, தூரத்தில் நின்று தாங்க எடுத்துருக்குறோம் நம்ம, பக்கத்தில் போகிறக்கு இதுக்கும் அனுமதி இல்லை, ரொம்ப தூரத்தில் இருந்து தாங்க எடுத்துருக்குறோம். இங்கே பாருங்க எப்படி தெரியுது, இந்த இடத்துல பாலத்து வழியாக வந்து பெரிய பைப்பில் தண்ணி போகுதுங்க, அது வந்து குடி தண்ணீருக்காக தாங்க போகுது. இந்த பெரிய பைப்புக்காகவே இந்த பாலம் கட்டியிருக்காங்க. ஃப்ரெண்ட்ஸ், எங்கள் வீடியோ பார்த்துருப்பீங்க, பிடிச்சிருந்தா கட்டாயம் சன்ஸ்ரீ விலாக்கு வந்து இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் கட்டாயம் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இதோடு நம்ம வீடியோவை முடிச்சுக்கலாங்க. ஃப்ரெண்ட்ஸ், எங்கள் வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கூடவே பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானே கிளிக் பண்ணுங்கள்.
அப்போ தான் நாங்கள் போஸ்ட் பண்ணுறோம். உடனே கூட நோட்டிஃபிகேஷன் வந்துச்சு.